ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனிஸ் நெஸ்ட். இந்த வீடியோவில் நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, பிஎட் கமிஷனுக்கு நான் செஞ்சுருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் போர்டு, ஸ்க்ரோல் பாக்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒர்க்கிங் மாடல் தான். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்துட்டு ரொட்டேட்டிங் போர்டு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஒன்னுக்கு கிராஃபில் வந்துட்டு குவாட்ரன்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு நமக்கு ஒரு டாபிக் இருக்குது கிளாஸ் 8. ஸோ அதை வச்சு தான் இந்த எடுத்திருக்கேன். வெறும் கார்போர்டும் அப்புறம் வந்துட்டு நமக்கு கலர் சார்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு இது வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா அதனுடைய சைன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் ஆக்சஸும் ப்ளஸ்ஸு, ஒய் ஆக்சஸும் ப்ளஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே வந்துட்டு அவங்க காம்பினேஷனாக சேர்த்து வைக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஒவ்வொரு குவாட்ரண்ட்டை செட் பண்ண சொல்லலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாட்ரண்ட்டை செட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மற்ற எல்லா குவாட்ரண்ட்டுக்கும் ஆன்சர் வர்ற மாதிரி தான் நான் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு குவாட்ரண்ட் தெரியல அப்படின்னா, ஏதாவது ஒரு குவாட்ரண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட செட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடுத்த குவாட்ரண்ட்டுக்கான ஆன்சரை அவங்களே தெரிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன். வேணும் அப்படின்னா நம்ம ஆன்சரை வந்துட்டு மாற்றி கூட எழுதி வச்சுக்கலாம், ஒவ்வொரு குவாட்ரண்ட்டையும் தனித்தனியாக செட் பண்ணுற மாதிரி. அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 8 ஜாமெட்ரிக் ஃபார்முலாஸ். அதில் வந்துட்டு குவாடிலேட்டரல்ஸ், இது அப்புறம் வந்துட்டு ரோம்பஸ், பேரலோலோகிராம், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மட்டும்தான் நான் இதில் எடுத்திருக்கேன். சேம் இதுலேயும் வந்துட்டு ஒரு ஏரியாவோட ஃபார்முலா செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாத்துக்கும் ஆன்சர் செட் ஆகிற மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுவுமே வந்துட்டு கிளாஸ் 8 தான் வருது நமக்கு. இதில் அந்த செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ்னுடைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு 6th அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இனிஷியலாக 6th வந்துட்டு ஒரு ஹெட்ஸ்அப் மாதிரி வேணால் அதை நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். மற்றபடி நான் கிரியேட் பண்ணது வந்துட்டு 8th கிரியேட் பண்ணியிருக்கேன். சேம் இதுலேயும் வந்துட்டு ஒரு ஆன்சர் செட் பண்ணால் மீதி எல்லா ஆன்சரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு செட் ஆகிற மாதிரி தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா லெவல் 1. நெக்ஸ்ட் வந்துட்டு லெவல் 2. ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ். ஸோ செட் லாங்குவேஜ்க்கான டாபிக் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்துட்டு ஒரு ஆன்சர் செட் பண்ணால் எல்லா ஆன்சருமே வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ நான் எல்லாமே வந்துட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரெண்டு போர்டு வந்துட்டு ரொட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்க்கு வந்துட்டு நான் 3 போர்டு ரொட்டேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 வந்துட்டு அந்த தீட்டா, காஸ் தீட்டா, சைன் தீட்டா, அதை எழுதிட்டு அதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ், அடுத்தது வந்துட்டு அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எழுதியிருக்கேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 போர்டுமே வந்துட்டு ரொட்டேட் ஆகும். ஸோ நம்மளோட 3 ஆன்சர்ஸையும் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு கிளாஸ் 9. ரொட்டேட்டிங் போர்டில் வந்துட்டு லெவல் 2 நான் ஃபுல்லாகவே கிளாஸ் 9 தான் எடுத்திருக்கேன். அடுத்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 3 போர்டு ரொட்டேட் ஆகிற மாதிரியானது, டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல். ஸோ ஒரு சைடு வந்துட்டு பேஸ்ட் ஆன் டேர்ம்ஸும், இன்னொரு சைடு வந்துட்டு பேஸ்ட் ஆன் டிகிரியும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் செகண்ட் போர்டில் இருக்கக்கூடியது மோனோமியல், பைனோமியல், குவாட்ரடிக், அந்த மாதிரி எல்லா டைப்ஸும் இருக்குது. ஸோ இதில் எது பேஸ்ட் ஆஃப் டிகிரி, எது பேஸ்ட் ஆஃப் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ணணும். 3 போர்டில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் கரெக்டாக வந்துட்டு அவங்க செட் பண்ணணும். அண்ட் இதுவுமே அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக செட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செட் ஆகிடும். ஸோ இதை நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கார்ட்போர்ட் ஷீட்டு, 3 வந்துட்டு மேலே கலர் சார்ட்ஸ் ஒட்டிட்டு அந்த கலர் சார்ட்ஸில் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த கார்போர்ட் ஷீட்டு. நார்மல் வந்துட்டு நம்ம மிக்சி வாங்கும்போது எனக்கு கிடச்ச பாக்ஸோட ஷீட்டு தான் அது. ஸோ 3 வந்துட்டு மேலே சார்ட் பேப்பர் ஒட்டிட்டு அதில் எழுதியிருக்கேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுற பீடு, என்னோடய பழைய ட்ரெஸ்ஸில் இருந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு இந்த கட்டு கம்பி, சாதாரண வயர் கம்பி இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்துட்டு ஒவ்வொரு கார்ட்போர்ட்குள்ளேயும் விட்டுட்டு சென்டரில் விட்டுட்டு பேக் சைடு புல் பண்ணி அதை ரெண்டாக மடிச்சுட்டு நான் வந்துட்டு செல்லோ டேப் போட்டிருக்கேன். கையில் எதுவும் பட்டு கிழிக்காமல் இருக்கிறதுக்காக செல்லோ டேப் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி எத்தனை போர்டு வேணுமோ நம்ம போர்டு வந்துட்டு தனித்தனியாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு போர்டுமே வந்துட்டு ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா லெவல் 1 ஒர்க்கிங் மாடல். ஸோ மெட்ரிக் யூனிட்ஸ் தான். சார்ட்டில் வந்துட்டு நான் தனித்தனியாக வந்துட்டு நம்பர்ஸ் எழுதியிருக்கேன், 1, அதுக்கப்புறம் ஃபுல்லாக 0. ஸோ இது வந்துட்டு 1:100 பிளேஸ் வந்துட்டு அவங்க கரெக்டாக செட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் பாதியில் வந்துட்டு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ கரெக்டாக கவர் ஆகலை. நீங்கள் கூகுள் இல்லைன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இதை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோஸும் இருக்குது. ஸோ செகண்டாக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா types of angles. ஸோ இது வந்துட்டு போத் டம்மி மாடல், அதாவது நான் ஒர்க்கிங் மாடல் அண்ட் ஒர்க்கிங் மாடல் ரெண்டு மாதிரியும் இருக்கும். ஸோ இயர்பட்ஸில் வந்துட்டு இந்த ஃபேன் வந்துட்டு விசிறி மடிப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பேப்பர்லலாம் செய்வோம், ஞாபகம் இருக்குங்களா சின்ன வயசில்?
ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் ஆங்கிளோட ஷேப்புக்கு வந்துட்டு கட் பண்ணி ரெண்டு சைடு இயர்பட் வச்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஆங்கிளுக்கு நம்ம டம்மி மாடலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கலர் சார்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒன்றில் வந்துட்டு நான் டிகிரிஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ப்ளூ கலர் சார்ட்டில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கிழிச்சு விட்டுட்டு பிங்க் கலரில் ஒரு சார்ட் வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஸோ இதை நம்ம ரொட்டேட் பண்ணுறது மூலமா ஆங்கிள் செட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 260 டிகிரிக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே வந்துட்டு ஆங்கிள் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சார்ட்டை வந்துட்டு மூவ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு பிங்க் கலர் சார்ட் உள்ளே போகும். ஸோ பிங்க் கலர் ஏரியா வந்துட்டு எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோ அதுதான் நமக்கு ஆங்கிள். இப்போ 180 டிகிரி வச்சோம், இப்போ அதுவே வந்துட்டு 90 டிகிரி வைக்கணும் அப்படின்னா அந்த பிங்க் கலர் சார்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே இன்சர்ட் பண்ணோம். ஸோ அடியில் ஃபிசிக்கால் போடும்போது லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகி நம்ம வந்துட்டு இதை சார்ட் வந்துட்டு மூவ் பண்ணி வைக்கும்போது கரெக்டாக அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க் 90 டிகிரிக்கு கொண்டு வரும்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆங்கிள்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி காமிக்கலாம். அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ரொட்டேஷன் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் ஆங்கிள்ஸை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு லெவல் 1 பண்ணது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு காமிக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆங்கிள்ஸ் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 1 3D மாடல் பண்ணியிருக்கேன். 3D மாடல் வந்துட்டு நான் குவாட்ரன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை பண்ணினது எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணல. சார்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் கார்ட்போர்ட் ஷீட்டு, அது போக வந்துட்டு ஏதாவது வேஸ்ட் பேப்பர்ஸ் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு OHB ஷீட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டு தான் வந்துட்டு நான் பிங்க் கலர் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடியில் வந்துட்டு கார்ட்போர்ட் ஷீட் மேலே தான் நான் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் சார்ட் ஒட்டிட்டு அதில் வந்துட்டு ஃபுல்லாக எழுதியிருக்கேன். நம்ம அந்த குவாட்ரன்ஸ் 1, 2, 3, 4 போட்டிருக்கிறது நான் சார்ட்டில் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வேணும்னா மேட்ச் பாக்ஸோட அவுட்டர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் வந்துட்டு ஃபோல்ட் ஆகாமல் நமக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிங்க் கலர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு குவாட்ரன்ஸ் வந்துட்டு ஒரு கிராஃப் ஷீட் பேஸ்ட் பண்ணி குவாட்ரன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் வந்துட்டு குவாட்ரன்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ எந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்றது குவாட்ரண்ட் 1. ஸோ அதிலிருந்து வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் வந்துட்டு நமக்கு குவாட்ரண்ட் 4 வந்துட்டு ஸ்டாப் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எந்த சைடு வந்துட்டு ஆக்சஸ் பாசிட்டிவ், எந்த சைடு ஆக்சஸ் நெகட்டிவ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பாசிட்டிவ் அப்படின்றத க்ரீன் கலர்லையும், நெகட்டிவ் அப்படின்றத ரெட் கலர்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு கீழே XY போட்டிருக்கிறது வந்துட்டு ஆக்சஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ் அப்படின்றது, எக்ஸ் ஆக்சஸ் பாசிட்டிவும் ஒய் ஆக்சஸ் நெகட்டிவும். இப்போ எக்ஸ் ஆக்சஸ் பாசிட்டிவும் ஒய் ஆக்சஸ் நெகட்டிவும் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். அப்போது நமக்கு இங்கே என்ன தேவை, எக்ஸ் ஆக்சஸ் பாசிட்டிவ் தான் தேவை. அப்போ இங்கே இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் வந்துட்டு நமக்கு எக்ஸ் ஆக்சஸ் பாசிட்டிவ் இருக்குது, ஒய் நெகட்டிவ் வேணும். ஒய் நெகட்டிவ் இருக்குது எங்கே இருக்குது, கீழே. ஸோ இப்போ இந்த ரெண்டுலேயும் வந்துட்டு காமனாக ஜாயின் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எந்த குவாட்ரண்ட் வருது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் ரெண்டும் எங்கே வருது, எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் அப்படிங்கும்போது குவாட்ரண்ட் 4 வருது. ஏன்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ். அடுத்தது குவாட்ரண்ட் 2 பாருங்கள், எக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ், ஒய் வந்துட்டு பாசிட்டிவில் இருக்குது. குவாட்ரண்ட் 3 எக்ஸ் நெகட்டிவ், ஒய்யும் நெகட்டிவ். ஸோ நம்ம சைடில் வந்துட்டு நம்ம எக்ஸ் ஒய் நெகட்டிவ் பாசிட்டிவ் எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது எங்கே எக்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஒய் நெகட்டிவ் வருது, குவாட்ரண்ட் 4. அப்போ இதை குவாட்ரண்ட் 4 கரெக்டாக வைக்கணும். ஸோ இதே மாதிரியே வந்துட்டு நம்ம அடுத்ததையும் வைக்கணும். எக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ், ஒய் வந்துட்டு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இப்போ எங்கே பார்த்தோம் எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ் அப்படின்றத, மறுபடியும் நம்ம வந்துட்டு சைடில் எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம செக் பண்ணோம். ஸோ கம்பேர் பண்ணி செக் பண்ணும்போது சாரி, எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ், அது எங்கே வருது, நமக்கு குவாட்ரண்ட் 2 வருது. அப்போ குவாட்ரண்ட் 2 கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம மற்ற குவாட்ரன்ஸுக்கானதையும் செக் பண்ணி வேல்யூஸ் ப்ளேஸ் பண்ணும். ஸோ இனிஷியலாக குவாட்ரண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இது நம்ம காமிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் 1 ஸ்க்ரோலிங் பாக்ஸ். இதுவுமே வந்துட்டு நான் குவாட்ரன்ஸுக்கு தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜியன், குவாட்ரண்ட், அப்புறம் XY நேச்சர் என்ன, அதனுடைய சைன்ஸ் என்ன, ஸோ அதை வந்துட்டு காமிக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரலிக் பெயிண்டிங் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பெயிண்ட் பாக்ஸ் வந்ததோட பெயிண்ட் குட்டி குட்டி பாட்டில்ஸ் வந்துட்டு அந்த பாக்ஸில் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனுடைய இதுதான். இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு
அதை பாக்ஸை கட் பண்ணி ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நான் சார்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நான் A4 ஷீட்டு தான் உள்ளே வச்சுருக்கேன். வேணும் அப்படின்னா நம்ம சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சார்ட் பேப்பர் வந்துட்டு அப்படி ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக வரல, பாக்ஸ் சின்னதாக இருக்கிறதுனால ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக வரல அப்படின்ட்டு நான் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரண்ட் 1, 2, 3, 4, 4 எந்தெந்த ரீஜன் கவர் ஆகுது, அதே மாதிரி அதனுடைய XY நேச்சர் என்ன, அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சைன்ஸ் என்ன அப்படின்றதும் வருது. அடுத்தது பார்த்தீங்க இன்னொன்று வந்துட்டு நான் மேஜிக் ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் மேஜிக் ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்துட்டு 6th இருக்குது. ஸோ அதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறது அது. ஸோ இது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மேஜிக் ட்ரையாங்கிளை வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்புறம் ஸ்டெப் 4 அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு சும்மா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி இது ஸ்க்ரோல் ஆகும்போது அவங்க வந்துட்டு ரீட் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. நான் வீடியோ காமிக்கும்போது இன்பிட்வீனில் வந்துட்டு இந்த மெட்ரிக் யூனிட்டுக்கான ஒர்க்கிங் மாடல் ப்ராப்பராக கவர் ஆகலை. ஸோ இப்போ வந்துட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு கிலோ, மில்லி, இது மாதிரி எல்லாம் வந்துட்டு மெட்ரிக் யூனிட் எழுதியிருக்கேன். மில்லி, சென்டிமீட்டர், டெசி, பேஸு, அதுக்கப்புறம் வந்து பேஸுங்கிறது வந்துட்டு வெறும் நார்மல் யூனிட், மீட்டர், கிராம, லிட்டர், அது மட்டும், டெக்கா, ஹெக்டோ, கிலோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ மெயினாக நம்ம இங்கே பார்க்கக்கூடியது வந்துட்டு லிட்டர்ஸ்க்கு, கிராமுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மீட்டருக்கு. ஸோ இந்த எல்லாத்துக்கும் இந்த மூணுக்கும் தான் வந்துட்டு நம்ம மெயினாக வந்துட்டு மெட்ரிக் யூனிட் வந்துட்டு டீச் பண்ணுவோம். ஸோ இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு 1000, 100, 10, 1 அந்த மாதிரி தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக 10,000 அப்படின்ற மாதிரி நான் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு ஈகமாத்து குச்சியில் தான் வந்துட்டு ப்ரூம் ஸ்டிக்கோட குச்சி இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நான் வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் மில்லி லிட்டர் அப்படின்னா எவ்வளோ வரும், அப்போ அதை சென்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வரும், டெசிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வரும் அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த பிக்சர் ஃபார்மில் வச்சு நம்ம சொல்லும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கு. இப்போ வந்துட்டு 10,000 டெசிமீட்டர் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு யூனிட் குறையும் போது நமக்கு அடுத்தது வந்துட்டு மீட்டருக்கு போகும்போது 1000 மீட்டர் ஆகும், அதாவது குறைஞ்சிட்டே போகும். அப்போ 100 டெக்காமீட்டர் ஆகும், 10 ஹெக்டோமீட்டர் ஆகும், 1 கிலோமீட்டர் ஆகும். இதெல்லாம் தான் வந்துட்டு நான் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கக்கூடிய TLMs. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.